ஹலோ வியர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது குறிக்கோள் பற்றிய 10 சிந்தனைகள். அந்த 10ல் ஆசையும் உறுதியும் பார்த்தாச்சு. ஸோ ஆசையும் உறுதியும் கேட்காமல் இருந்தீங்கன்னா அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இன்றைக்கி மூணாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கடமை விருப்பமாக ஆகிவிட்டால் இறுதியில் அதுவே ஒரு சந்தோஷமாக ஆகிடுன்னு ஜார்ஜ் கிரிட்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி நல்ல குணம் இருக்கிற எல்லாருமே பொறுப்பை ஏற்றுக்குவாங்க, அவர்களே முடிவுகளை எடுத்து தங்களோட விதியை தாங்களே தீர்மானிச்சுக்குவாங்க. பொறுப்புகளை ஏற்பதில் சில ஆபத்துகளும் பதில் சொல்லும் கடமையும் உண்டு. இவையெல்லாம் சற்று கஷ்டம்தான். அதனால தான் பெரும்பாலானோர் வாழ்க்கையில் சௌரியமான பகுதியிலேயே தங்கி எந்த பொறுப்பையும் ஏற்காமல் ஒரு மந்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. நிகழ்ச்சிகளை நிகழ வைக்காமல் அவை தானாகவே நிகழ்வதற்காக காத்திருந்தவாறு வாழ்க்கையை போகும் போக்கில் தாமும் போய்கொண்டிருப்பார்கள். பொறுப்புகளை ஏற்பது என்பது கண்மூடித்தனமான ஆபத்துகளை விலைக்கு வாங்குவது என்று சிலர் நினைத்து கொண்டுள்ளனர். மாறாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்று முன்னமே ஆராய்ந்து அவற்றை தயார் நிலையுடன் எதிர்நோக்குவதே பொறுப்பாகும். நாம் நன்மை தீமைகளை நன்கு ஆராய்ந்து சரியான முடிவை எடுக்க வேண்டும். இவ்வுலகம் நமக்கு ஒரு நல்ல வாழ்வினை கொடுக்க கடமைப்பட்டுள்ளதாக பொறுப்புள்ள மக்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். இங்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன சில வரிகளை பார்க்கலாம். சிக்கனத்தை குறைப்பதன் மூலம் செல்வச் செழிப்பை அதிகரிக்க முடியாது. உறுதியானவர்களை பலவீனப்படுத்துவதன் மூலம் பலவீனமானவர்களை உறுதியாக்க முடியாது. பணக்காரர்களை ஏழையாக்குவதன் மூலம் ஏழைகளை பணக்காரர்களாக ஆக்க முடியாது. கடன் வாங்கப்பட்ட பணத்தால் உங்கள் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியாது. கூலி தரும் முதலாளியை ஒழிப்பதன் மூலம் கூலி வாங்கும் தொழிலாளியை உயர்த்த முடியாது. மக்கள் தங்களுக்காக தாங்களே செய்து கொள்ள வேண்டியவற்றை நீங்கள் அவர்களுக்கு செய்வதன் மூலம் அவர்களுக்கு நிரந்தரமாக உதவ முடியாது. இங்கே எதுக்கு இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை நாமளே ஏற்று நாமளே செய்தால் மட்டுமே உண்டு. பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ குழந்தைகளுக்கு அதிகமாக சுமைகளை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க தகுதியை விட அதிகமான செல்வ செழிப்பை சேர்த்து அவங்களை நாம் இன்னும் முட்டாளாக வச்சுட்ருக்கோம். அதுக்காக தான் இந்த நாலு வரிகளை இங்கே நான் ஆட் பண்ணேன். ஓகே, பொறுப்புக்கான இன்றைக்கி ஒரு சின்ன கதை. ஒரு கம்பெனியில் ஓய்வு பெறக்கூடிய ஒரு தலைவர் தன்னோட பிரிவு உபச்சார கூட்டத்தில் புதிதாக பதவியேற்கிற தலைவர்கிட்ட N1, N2 என்று குறியிடப்பட்ட இரண்டு உரைகளை அவர்கிட்ட தந்து, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக இந்த N1ஐயும் இன்னொரு பிரச்சனை வரும்போது N2 உள்ள உரையும் பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்புறம் ஒரு சில ஆண்டுகள் கடந்து போயிடுது. ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த புதிய தலைவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுது. ஸோ அப்போது பழைய தலைவர் கொடுத்த அந்த உரையை பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையை பிரித்து பார்க்குறாரு. ஸோ அப்போ அதில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்களுக்கு முன்னால் தலைவராக இருந்தவரின் தவறு இதுதான் என்று எழுதியிருந்துச்சு. புரிஞ்சுதா இதிலிருந்து? ரெண்டாவது இது, ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது நெருக்கடி ஏற்பட்டது. அந்த தலைவர் இரண்டாவது உரையை எடுத்து பிரித்தார். அதில் உங்களுக்கு பின் வருபவருக்காக இரண்டு உரைகளை தயாரியுங்கள் என்று எழுதியிருந்தது. இந்த கதை எதுக்காக சொல்கிறோன்னா, அவரவர்களோட தவறுகளுக்கு அவரவர்களே தீர்மானத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி எடுத்தாங்க, இதுக்கு பின்னாடி இதுக்கப்புறம் வரப்போகிறவங்க எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னு இல்லாமல், அவையவிலுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளும் சரி, அவரவர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கும் யார் தான் பதில் சொல்ல வேண்டும், நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொறுப்பான மக்கள் தங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு அவற்றிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ நீங்களும் பொறுப்பான மக்கள் தானே? சிலர் ஒருபோதும் கற்பதே இல்லை. தவறுகளை நாம் மூன்று விதமாக கையாளலாம். பொருட்படுத்தாமல் விட்டுவிடலாம், அல்லது மறுக்கலாம், அல்லது அவற்றை ஏற்று அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இதில் மூன்றாவது முறையை கடைபிடிக்க சற்று தைரியம் தேவைதான். இதில் சில ஆபத்துகள் இருந்தாலும் இதுவே நமக்கு முழு பலன் அளிக்கக்கூடியது. மாறாக நமது தவறுகளை ஒத்துக்கொள்ள மறுத்து வீண்வாதம் செய்தோமானால் நமது பலவீனங்களை சுற்றியே நமது வாழ்க்கையும் அமைந்துவிடும். நமது தவறுகளில் இருந்து வெளிவருவதை விட்டுவிட்டு அவற்றையே நம் வாழ்க்கையின் பிரதான பகுதியாக்கிக் கொள்வோம். ஸோ பொறுப்பு அப்படிங்கிறது நம்மளோட குறிக்கோளுக்கு, நாம் பார்த்துட்ருக்கிற டாப்பிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாம் ஒரு குறிக்கோளை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த குறிக்கோளுக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணலாம், அல்லது பல பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் கடக்கும்போது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த ஐடியா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, இந்த ஃபீல்டில் போகிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாம் தரணும்,
அப்படின்னு ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல், உங்களுக்குன்னு ஒரு வழி, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, இதுதான் நீங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட குறிக்கோளுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை செவனே முடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த டாப்பிக்கில் கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பற்றி பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.